வணக்க நண்பர்களே, நான் தான் உங்கள் பிரபின்குமரில் இருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொன்னால், இலவச வீடு வழங்கு திட்டத்தின் கீழ் பார்த்திங்கன்னு சொன்னால் இரண்டு முக்கியமான அறிவிப்பு வெளியாகி உள்ளது. ஸோ அது என்ன அறிவிப்புன்னு சொல்லிட்டு நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதே மாதிரி பயனுள்ள வீடியோலாம் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துட்டுருக்கும். ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதில் முதல் அறிவிப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை மானிய கோரிக்கையில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நகர்ப்புறங்களில் வாழும் பின்தங்கிய ஏழை குடும்பங்களுக்கு 30,000 அடுக்குமாடி குடியிருப்புகள் ஒதுக்கீடு செய்யப்படும் சொல்லிட்டு தான் அவங்களுடைய அறிவிப்பில் சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபஸ்ட் அறிவிப்பு. செகண்ட் அறிவிப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், நலிவுற்ற பயனாளிகளுக்கு தாமாகவே வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் 110,000 தனி வீடுகள் கட்டப்படும் சொல்லிட்டு அவங்க அறிவிப்பில் சொல்லியிருக்காங்க. இதுக்காக பார்த்தீங்கன்னு சொன்னால், தாமாக வீடு கட்டிக்கொள்ளும் மானியத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு ரூபாய் 2.10 லட்சம் வழங்கப்படும் சொல்லிட்டு அவங்க செய்தி குறிப்பில் சொல்லியிருக்காங்க. இதுதான் இலவச வீடு வழங்கும் திட்டத்திற்காக வெளியாகி உள்ள இரண்டு முக்கியமான அறிவிப்புகள். இனி நம்ம என்ன பார்க்க போகிறோம் சொன்னால், மத்திய அரசின் இலவச வீடு வழங்கும் திட்டத்தின் கீழே உங்களுடைய பேர் இருக்கா இல்லையா என்று முதல்ல நம்ம ஆன்லைனில் எப்படி செக் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துட்டு, சம்டைம் உங்களுடைய பேர் இருந்தால் அதனுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் கேப்பி எப்படி நம்ம டவுன்லோடு பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுடைய மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிடுங்க. நான் கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிடுறேன். சர்ச் பாக்ஸில் நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிடுங்க, RH ரிப்போர்ட்டிங் சொல்லிட்டு டைப் பண்ணிடுங்க. ரிப்போர்ட்டிங் அடுத்து NICன்னு சொல்லி டைப் பண்ணி சர்ச் கொடுத்துருங்க. சர்ச் பண்ணால் இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, RH ரிப்போர்ட்டிங் NIC.IN, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு ஹோம் பேஜ் வரும். இதில் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா செகண்டாக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாருங்க, ஆவாஸ் ஆப்ட்டுன்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணால் இதில் நிறைய ஆப்ஷன் உங்களுக்கு ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒரு ஆப்ஷன் இருப்பாருங்க, ரிப்போர்ட்டுன்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணால் இன்னொரு பேஜுக்குள்ளால் போகும். இதில் நிறைய ஆப்ஷன் இருக்கு, இதுக்கு கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கு, SECC ரிப்போர்ட்டுன்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷனில் கீழே 4 கேட்டகரி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு ஆப்ஷன் இருப்பாருங்க, கேட்டகரி வைஸ் SEC டேட்டா வெரிஃபிகேஷன் சம்மரின்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வரும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய ஸ்டேட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிடுங்க. மோஸ்ட்லி எல்லோரும் தமிழ்நாடு தான் இருப்பீங்க, ஸோ தமிழ்நாடு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் ஏதோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய தாலுகாயை நீங்கள் செலக்ட் பண்ணிடுங்க. எல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு மேத்தமெட்டிக்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை சால்வ் பண்ணிடுங்க. சால்வ் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா சப்மிட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணால் உங்களுக்கு இன்னொரு பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதுக்கு கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் செலக்ட் பண்ண உள்ள ஏ டிஸ்ட்ரிக்டில் அவங்க இருக்கிற யாருக்கெல்லாம் சேங்ஷன் ஆகிருக்கோ அவங்களுடைய நேம் லிஸ்ட்டெல்லாம் இதில் ஷோ ஆகும். ஸோ இதில் இருக்கிற நேம் லிஸ்ட் உள்ளவங்களுக்கு எல்லாமே மத்திய அரசின் இலவச வீடு உங்களுக்கு ஃப்ரீயாகவே கட்டிக்கலாம். இதில் டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளாக் நேம், அதுக்கப்புறம் பஞ்சாயத்து நேம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெனிஃபிஷரி நேம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பெனிஃபிஷர் ஃபாதர் நேம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன கேட்டகரி, அவங்களுடைய பீரியாரிட்டி, எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒன்ஸ் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த டீட்டெயில்ஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்கள் ஏரியாவில் இருக்கவங்க யாரெல்லாம் இந்த ஸ்கீமில் பெனிஃபிட் அடைஞ்சிருக்கோம் அவங்களுடைய நேம் லிஸ்ட்டெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இல்லைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் PDF அல்லது எக்ஸல் ஆட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த டவுன்லோட் ஆப்ஷனை கொடுப்பாருங்க, நமக்கு ஓப்பன் ஆகிட்டு இதிலே அவங்களுடைய டிஸ்ட்ரிக்ட், அவங்களுடைய பிளாக் நேம், எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் செக் பண்ணி பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் ஒன்று ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் காப்பி பண்ணி வச்சுருங்க. ஸோ இதை வச்சு தான் நம்ம உங்களுடைய இ சாங்ஷன் காப்பி ஆர்டர் நம்ம டவுன்லோடு பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இப்படி டவுன்லோடு பண்ணி நீங்களே செக் பண்ணிக்கலாம். ஸோ என்ன பார்த்தீங்கன்னா திரும்ப ஹோம் பேஜ் போயிடுவோம். நான் திரும்ப ஹோம் பேஜுக்கு வந்தாச்சு. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்டாக் ஹோல்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒரு ஆப்ஷன் இருப்பாருங்க, IAY PMAYG பெனிஃபிஷர்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் நமக்கு இன்னொரு பேஜுக்குள்ளால் போவோம். அதுக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி காப்பி பண்ணி வச்சிருக்க ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை இதில் டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருவோம்.
நான் பேஸ்ட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தாச்சு. சப்மிட் கொடுத்தா அவங்களுடைய சாங்ஷன் ஆர்டர் காப்பி இதுதான் இருக்குது, இதில் டவுன்லோடுன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த காப்பியை டவுன்லோடு பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்துக்கிட்டா அவங்களுடைய நேம், டிஸ்ட்ரிக், அவங்களுடைய பிளாக், பஞ்சாயத்து, வில்லேஜ், அவங்களுடைய நேம், அவங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எல்லாமே கொடுத்துருவாங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அவங்க என்ன கேட்டகரி, அவங்களுடைய ஏஜ் லிமிட் எத்தனை, அவங்களுடைய ஜாயிண்ட்டு இது ஹோல்டராக எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பாங்க. அவங்களுடைய மெம்பர் ஐடி, ரெஜிஸ்ட்ரேஷன், ஃபினான்ஷியல் இயர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாப் கார்டு நம்பர், எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த இதில் எவ்வளோ அமௌண்ட் வரேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் கொடுப்பாங்க இந்த திட்டத்தில். ஸோ அது எந்த பேங்க் அக்கௌண்ட்டில் வரேன்னு சொல்லிட்டு அந்த பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ எல்லாமே ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த முறையை பயன்படுத்தி நீங்களே வீட்டில் இருந்தபடி உங்களுடைய மத்திய அரசின் இலவச வீடு வழங்கு திட்டத்தின் கீழ் உங்களுக்கு சாங்ஷன் ஆயிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்களே ஆன்லைனில் செக் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் சாங்ஷன் ஆகிட்டுன்னு சொன்னால் இந்த முறையை பயன்படுத்தி காப்பியை நீங்களே டவுன்லோடு பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துட்டு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தவர் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கு வரேன். உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் பிரபின்.